Hello friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம வந்து வேஸ்ட் கார்ட்போர்ட் அண்ட் வேஸ்ட் கிளாத் யூஸ் பண்ணி ஒரு அழகான கிராஃப்ட் பண்ண போறோம். இது வந்து ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம் அண்ட் வந்து ரொம்ப கியூட்டா இருக்கும். இது பண்றதுக்கு நான் 10x10 cm கார்ட்போர்ட்ல ஸ்கொயர் வந்து கட் பண்ணிருக்கேன். இதே வந்து மெஷர்மெண்டா வச்சு நம்ம வந்து 11 ஸ்கொயர் வந்து கட் பண்ணிக்கலாம். நீங்க வந்து 10x10 cm தான் பண்ணணும் இல்லை, இதை விட சின்னதாகவும் பண்ணிக்கலாம், இதோட பெருசாகவும் வந்து பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த மாதிரி எல்லாத்தையும் வந்து கட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து நான் இந்த மாதிரி ஒரு ரெண்டு கலர்ல வந்து வேஸ்ட் கிளாத் வந்து எடுத்திருக்கேன். இது வந்து ரெண்டு கலருமே வந்து கொஞ்சம் கான்ட்ராஸ்டா உள்ள மாதிரி எடுத்துக்கோங்க, அப்பதான் கொஞ்சம் அட்ராக்டிவா இருக்கும். இவ்வளவு கிளாத் வந்து தேவைப்படாது, கொஞ்சம் கம்மியா இருந்தாலே ஓகே தான். இப்போ வந்து ஒரு கார்ட்போர்டு எடுத்துட்டு அது பேக் சைட்ல க்ளூ அப்ளை பண்ணிட்டு இந்த மாதிரி நம்ம வந்து இந்த கிளாத்ல வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். இன்னொரு கார்ட்போர்டு எடுத்துகிட்டு அதை விட கொஞ்சம் கேப் விட்டுட்டு அட்டாச் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக நம்ம வந்து கட் பண்ண போகிறோம், அதனால கொஞ்சம் வந்து ஸ்பேஸ் விட்டுக்கோங்க. இப்போ வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு 4 ஸ்கொயர்ஸ் மட்டும் நான் வந்து பேஸ்ட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து நம்ம கொஞ்சம் கேப் விட்டுட்டு கட் பண்ண கிளாத்தில் வந்து இந்த மாதிரி அந்த கார்னரில் மட்டும் நான் வந்து ஸ்கொயர் ஷேப்பில் வந்து கட் பண்ணியிருக்கேன். அப்போ தான் நான் பேஸ்ட் பண்ணுறப்ப நம்ம வந்து ஈஸியாக பேஸ்ட் பண்ண முடியும். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம வந்து பேக் சைடில் வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து இந்த கிராஃப்ட்டுக்கு ஃபெவிகால் விட ஃபேப்ரிக் க்ளூ யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். என்கிட்ட வந்து ஃபேப்ரிக் க்ளூ தீந்ததுனால நான் வந்து ஃபெவிகால் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இதே மாதிரி வந்து நம்ம ஒரு 7 ஸ்கொயர்ஸ் மட்டும் வந்து பிளாக் கலரில் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த 7 ஸ்கொயர்ஸுமே வந்து பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இன்னொரு கலர் எடுத்து வச்சுருந்தோம்ல, அதில் வந்து நம்ம ஒரு 4 ஸ்கொயர்ஸ் மட்டும் வந்து பண்ணிக்கலாம். இப்போ அதையும் வந்து பண்ணியாச்சு. இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு 3 பிளாக் ஸ்கொயர்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. இதை வந்து நான் இப்போ வைக்கிற மாதிரியே வந்து அசம்பிள் பண்ணிக்கோங்க. இது வந்து கொஞ்சம் கேப் விட்ட மாதிரி அசம்பிள் பண்ணிக்கோங்க, அப்போ தான் வந்து நம்ம வாலில் வந்து பேஸ்ட் பண்ணுறப்ப இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ வந்து நம்ம அந்த இன்னொரு ஸ்கொயர் வந்து எடுத்துகிட்டு அதை வந்து நம்ம இந்த மாதிரி வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நம்ம இன்னொரு பீஸும் வந்து பண்ணிக்கலாம். இது ரெண்டுத்தையும் இந்த மாதிரி கார்னர் வந்து டச் ஆகிற மாதிரி வச்சுட்டு எக்ஸ்ட்ரா நம்ம வச்சுருந்த இந்த கார்ட்போர்டையும் வந்து எடுத்துக்கலாம். இதையும் வந்து நம்ம இந்த மாதிரி வந்து பேஸ்ட் பண்ண போகிறோம். இதுலேயும் வந்து நம்ம க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு சென்டரில் நான் வந்து இந்த மாதிரி பிளாக் கலர் ஸ்கொயரை வந்து நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். எக்ஸ்ட்ரா டெக்கரேஷனுக்காக நான் வந்து ஸ்டோன் மட்டும் வந்து அந்த பிளாக் ஸ்கொயரில் வந்து நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் இன்னும் வந்து கிராண்டான ஒரு லுக்லேயும் வந்து பண்ணலாம், பட் நான் சிம்பிளாக இந்த மாதிரி வந்து பண்ணியிருக்கேன். இது வந்து எக்ஸ்ட்ரா ஸ்ட்ராங்காக இருக்கணுங்கிறதுக்காக நான் வந்து பேக் சைடில் இந்த மாதிரி நியூஸ் பேப்பரை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி நான் வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இது வந்து வேணும்னா நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். அந்த சைடில் வந்து தெரியாத மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வாலில் வந்து பேஸ்ட் பண்ணுறதுக்காக நான் வந்து டபுள் சைட் டேப் வந்து யூஸ் பண்ண போகிறேன். இப்போ அவ்வளோதான் நம்மளோட கிராஃப்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து ரொம்ப ரொம்ப க்யூட்டாக இருக்கும். இது வந்து நம்ம கார்ட்போர்டும் வேஸ்ட் கிளாத்தும் யூஸ் பண்ணி பண்ணியிருக்க மாதிரியே தெரியாது, நம்ம ஷாப்பில் வந்து பர்ச்சேஸ் பண்ண மாதிரியே இருக்கும். இது நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.